வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் லவ் குக்கிங் மாம்ஸ் குக்கிங். என்னோட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்பெஷல் சன்னா மசாலா கிரேவி. சன்னா மசாலா செய்கிறதுக்கு 1/4 கிலோ வெள்ளை மூக்கடலை எடுத்து முதல் நாள் நேட்டை ஊற வச்சுக்கலாம். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொரகொரப்பாக அரைச்சா சரியாக இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும், பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவை கிடையாது. அதே மிக்சியில் ஒரே ஒரு தக்காளி பழம் இல்லை 2 தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, புளிப்பு அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. 4-5 முந்திரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போது ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்து நம்ம குக்கரில் வேக போட்டுடலாம். ஊற வச்சிருந்த கொண்டக்கடலிருந்து கொஞ்சமாக எடுத்து அரைச்சி தனியாக கொஞ்சமாக வச்சுக்கலாங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த மசாலாவுக்கு ரொம்பவே சுவை அதிகமாக கொடுக்குங்க. இப்போது ஒரு குக்கரில் நம்ம வெள்ளை மூக்கடலையை வேக போட்டுடலாம். இந்த தண்ணி வந்து ஊற வச்சது தாங்க, அது கீழே விட வேண்டாம். எப்பயுமே கடலையை நல்லா முதல்ல கழுவி தண்ணியை கீழே விட்டுட்டு ஊற வைக்கிற தண்ணியிலையே கடலையை வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க, அதோட சத்துக்கள் வந்து வெளியே போகாது. பாருங்கள் இப்போது கடலையெல்லாம் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 5 விசில் ஹை விசில் விட்டுக்கோங்க, 2 விசில் வந்து சிம்மில் விட்டுக்கோங்க, உங்கள் குக்கரை பொறுத்துங்க. இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட வேண்டாங்க, நம்ம கிரேவி செய்யும் போதே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடாமலே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2-3 டேபிள்ஸ்பூன் விட்டால் சரியாக இருக்கும். நார்மல் ஆயில் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதில் 4-5 கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பட்டை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க சன்னா மசாலாவுக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்பவே முக்கியமானது சீரகம். சீரகம் போட்டுட்டு நல்லா பொரியட்டும். சோம்பு, சீரகம், கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயமும் பச்சை மிளகாவும் அந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போது அந்த விழுது போடுறேன், கொஞ்சமாக தான் தெரியும், ஏன்னா நம்ம பேஸ்ட் ஆக்கிட்டோம் இல்லைங்களா, அதனால் அப்படி தான் கொஞ்சமாக தெரியும். இந்த மாதிரி பண்ணால் தான் சன்னா மசாலா திக்கான கிரேவியாக நமக்கு கிடைக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனியனை வந்து பொடியாக சாப் பண்ணி கூட சேர்க்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்டா பசங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து கீழே போட மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆனியன்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மேக்சிமம் குட்டீஸ் அந்த மாதிரி பழகுறாங்கன்னா நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரி விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போது நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. ஃபயரை வந்து ரொம்ப லோ வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் வைக்கக்கூடாது. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கி நீங்கள் விட்ட எண்ணெய் வந்து பிரிஞ்சு நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கூட சேர்க்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் வந்து இப்போ பிரிஞ்சு வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் 2 பே லீஃப் அது வந்து நீங்கள் பிச்சு மேலே போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, அதாவது அரோமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் லிட்டு போட்டு மூடுனீங்க அப்படின்னா ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டோம், அது எந்த அளவுக்கு பிரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக 1 மாதத்துக்கு 1-2 முறையாவது குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. ஏன்னா இந்த சன்னாவில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க, நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. டயட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதிகமாக நீங்கள் இந்த வெள்ளை கொண்ட கடலையை உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நிறைய முறையில் செய்யலாம். இப்போ நான் ரொம்பவே எளிமையாக ஹோம்மேட் மசாலா மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் நமக்கு என்னென்ன எளிமையாக மசாலாக்கள் இருக்குதோ அதை வச்சே நம்ம செய்யலாம். பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து நான் வீட்டில் அரைச்சது தாங்க, கடையில் வாங்குறது கிடையாது. இது வந்து நான் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். நான் இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைக்கிறது, 1 மாதம் ஆனாலும் எப்படி கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலான்றதையும் நான் ஒரு வீடியோவில் போடுறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம்
உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லிட்டு போட்டு சிம்மில் வைங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மசாலா வந்து வதங்கி வந்துடுங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மசாலாவை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சன்னா மசாலா அருமையாக ரெடி ஆகிடுங்க. கிரேவி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற எல்லாமே மசாலா ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து எப்பயுமே சன்னாவுக்கு நிறையா தேவைப்படாது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து அதிகமாக காட்டிடும். கீரை, சன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் சால்ட் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேங்க. இது கூட உங்களோட ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது வீட்டில் இருக்கும் இல்லைங்களா ரெட் சில்லி பவுடர், நம்ம ஹோம்மேடோ இல்லை நீங்கள் வாங்குறதோ அந்த ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் கொரியாண்டட் பவுடர், இந்த ரெண்டு தாங்க நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனல் தாங்க, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து நான் காஷ்மீரி சில்லி வாங்கி நான் வீட்டிலையே பவுடர் பண்ணது. இது நீங்கள் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கிறது, பாக்கெட்லேயும் கிடைக்கிறது, நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். இது ஒன்லி கலருக்காக மட்டும்தாங்க, இதில் காரம் இருக்காது. ஸோ நம்ம வேறு எந்த பவுடருமே கடையில் அடிஷ்னலாக பேக்கெட் வாங்கி இதில் சேர்க்கவே கிடையாது. இவ்வளோதாங்க இதுக்கான மசாலா. இப்போது கொஞ்சமாக சீரகப்பொடிங்க, கண்டிப்பாக சீரகப்பொடி சேர்த்து பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா. இதனால தாங்க நான் தாளிப்பில் வந்து அதிகமாக நான் மசாலா போடலை. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இந்த பொடிகள் தான் வந்து ரொம்பவே ருசி அதிகமாக கொடுக்கும். நான் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க கடலை, இப்போ மசாலாவில் கலந்துடலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்சியில் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அரவை கழுவுன தண்ணியை வந்து இப்போ நம்ம விட்டுக்கலாங்க. கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை, டீ டிகாஷன் தாங்க. இது கடலை வேக போடும்போதே நம்ம டீ தூளை ஒரு சின்ன பேக் மாதிரி ரெடி பண்ணி உள்ளே போட்டு வேக வைக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் டீ தூளை வேக வச்சு அந்த தண்ணியவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டால் சரியாக வருங்க. ஆக்சுவலி இதுதான் சரியான ஒரு முறை. டிகாஷன் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மசாலாவுக்கு சேர்த்தே ஆகணும், அது ஒரு தனி ருசி கொடுக்குங்க. ரொம்ப வேண்டாம், கசந்துடக்கூடாது, கொஞ்சமாக. இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம கொண்டக்கடலையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொண்டக்கடலை தாங்க ஊறினது, வேக வச்சதில்லை. அந்த ஊறும்போது அரைச்சதை எடுத்து இந்த நேரத்தில் கிரேவியில் கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்குங்க. இது இதே தாங்க எல்லா ஹோட்டல்லையும் பண்ணுறாங்க, இதே தான் இப்போ நம்ம வீட்லையும் பண்ண போகிறோம். இது தாங்க இதில் உள்ள ஒரு ட்விஸ்ட்டு. இதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலா நம்ம ஹோம் மேட்லேயே தயார் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி, நம்மளோட அருமையான அட்டகாசமான எம்மியான சன்னா மசாலா, அதுவும் ஹோம்மேட் சன்னா மசாலா கிரேவி. சப்பாத்தி, பூரி, நான் இந்த மாதிரி எல்லா விதமான டிஷ்களையும் இது நீங்கள் சாப்பிடலாங்க. எளிமையான உணவு, பாரம்பரிய சுவை. இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.